ஒரு பத்தாம் வகுப்பு மாணவன் கிணற்றில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. பிள்ளையை இழந்த சோகத்துல ஊரே கதறும் காட்சி காண்போர சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வடக்கு காந்தி கிராமத்துக்குட்பட்ட பாரதியார் இரண்டாவது நகர்ல வசிச்சுட்டு வரவங்க தான் தாமரை செல்வன். இவரு டெய்லரா வேலை பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு 15 வயசுல சர்க்கார் கவின் அப்படின்ற மகன் இருந்திருக்காங்க. கரூர் எடுத்த வெண்ணைமலையில இருக்கிற தனியார் பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த நிலையில இந்த மாணவன் டியூஷனுக்கு போற அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டு இரவு நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட வீட்டுக்கு திரும்பல அப்படின்னு கூறப்படுது. இதை தொடர்ந்து அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் அவனுடைய நண்பர்கள் வீட்டிலயும் உறவினர்கள் வீட்டிலயும் தேடி இருக்காங்க. அப்படி கிடைக்காததால பசுபதிபாளையம் காவல் நிலையத்துல நள்ளிரவுல புகாரும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த நிலையில வடக்கு பாளையம் கிராமத்துல விவசாய கிணத்துக்கு பக்கத்துல இந்த மாணவனுடைய செருப்பு கிடைச்சதா தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டிருக்கு. விரைஞ்சு வந்த தீயணைப்பு துறையினர் கிணற்றுக்குள்ள இறங்கி தேடின நிலையில பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா மாணவனுடைய உடல் மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. மீட்கப்பட்ட மாணவனுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து காவல்துறையினரும் இந்த விசாரணையை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு கூறப்படுது. மாணவனுடைய உடலை பார்த்ததும் பெற்றோர்களும் கிராம மக்களும் கதறும் காட்சி காண்போர சோகத்தில் ஆழ்த்தினது மட்டும் இல்லாம கரூர் மாநகராட்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு.